Praise the Lord. Good morning and my dear sister. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் தாமே நம்மை அவிதமாக இந்த இன்றைய வார்த்தை கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திக்கவும் அவிதமாக கர்த்தர் கொடுத்த மகா பெரு கிருபைக்கு நன்றி. காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியா தேவன் நம்மை பலப்படுத்துவார், தம்முடைய வார்த்தை கொண்டு உயிர்ப்பிப்பார். தாமதம் என்ற வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நீதிமொழிகள் அவிதமாக நீதிமொழிகள் புத்தகம் 12:26 நீதிமான் தன் அயலானுக்கு மேன்மையுள்ளவன், துர்மார்களுடைய வழியோ அவர்களுக்கு மோசப்படுத்தும். நீதிமான் தன் அயலானுக்கு மேன்மையுள்ளவன், அடுத்தவனுக்கு அவிதமாக தெரிந்தவர்களுக்கு, நம்முடைய இனஜன பந்துக்களுக்கு, நம்முடைய சுற்றுப்புறத்தாருக்கு நீதிமான் தன் அயலானுக்கு மேன்மையுள்ளவன். அல்லேலூயா. தேவன் தாமே உண்மையாகவே நீதிமான் தன்னை அயலானுக்கு மேன்மையுள்ளவன். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை அயலானா இருக்கிற அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்பாக தேவன் உன்னை தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மையும் பாக்கியத்தும் தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று அநேகர் வாஞ்சிக்க மாட்டார்கள். மேன்மை அடைந்தாலும் பொறுக்கவும் மாட்டார்கள். ஆனாலும் தேவாதி தேவன் சொல்கிற நீதிமானாக என் பிள்ளைகள் தன் அயலானை காட்டிலும் மேன்மையுள்ளவர்கள். உலகத்திலே உள்ளவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன அந்த தேவன் சொல்கிறார், நீ மேன்மையுள்ளவன் மகனே, நீ மேன்மையுள்ளவள் மகளே. ராஜாக்களை கொத்த நாமத்தை உனக்கு தரித்திருக்கிறார். வெளி நாடுகளிலிருந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நான் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி, என் குடும்பத்தார் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி, நான் நினைத்த காரியங்கள் எனக்கு அவிதமாக நடக்கவில்லை என்று சொல்லி, அல்லது வேலைஸ்தலத்திலே இன்னும் நான் மேன்மையடையவில்லை என்று சொல்லி நினைக்கிறாயா? வேலைஸ்தலத்திலே எனக்கு வருகிற வருமானம் ரொம்ப குறைவென்று ஆண்டவர் சொல்கிற இந்த காலை வேளையிலே, நீதிமான் தன் அயலானை பாரிக்கலும் மேன்மையுள்ளவன் என்று கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி உன் ஊதியத்திலும் அவிதமாக நீ இருக்கிற எல்லா இடங்களிலும் உனக்கான மேன்மை கட்டளிட்டு உன்னை உயர்த்துவாராக. இந்த அற்புதமான வாக்குத்தத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அற்புதமான வாக்குத்தங்களை கொடுக்கிறார் பாருங்க. ஆகையால் ஜெபிக்கிறதுல மறக்காதீங்க, வேதம் வாசிக்கிறதுல மறக்காதீங்க, தேவனை தேடுகிறதுல குறைபடாதீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழுங்க, கர்த்தருங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா. கர்த்தாவே, இன்றைய வார்த்தையை கொண்டு நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்று சொன்னீரே, அந்த மேன்மையை எங்களுக்கு கட்டளிட்டு ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.